பணம் தேவையில்ல, உங்கள்கிட்ட எக்கச்சக்க பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் ஒரு வேலை பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? பணம் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, பணம் எக்கச்சக்கமாக இருக்குது உங்கள்கிட்ட, வேண்டற வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி ஒரு காலத்தில் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது வேலை பண்ணால் என்ன வேலை பண்ணுவீங்க? அந்த ஒரு வேலை தான் நீங்கள் பண்ண போகிற வேலை. மார்னிங் நம்ம 7 மணி செஷன் அட்டன் பண்ணி அதில் ஜெயலக்ஷ்மி ஒருத்தவங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபீட்பேக் ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த ஜென்ரலி டேக்அவேஸ் நம்ம ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் டேக்அவேஸ் பண்ணுவாங்களா, அதில் வந்து மாஸ்டர்ஸ் கொஸ்டின் ஆன்சர் நினைக்கிறேன். அதில் வந்து யாராவது ஒருத்தங்க கன்சிஸ்டன்சி என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்சி இல்லை, உங்களுக்கு வயிற்றில் பசி அப்படின்னா கன்சிஸ்டன்சி தானே வந்துடும், உங்களுக்கு முட்டில் பசினா வராது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஒய் பாயிண்ட் ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்னா அப்பவும் வராது. ஒய் பாயிண்ட்னா ஏன் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் கேட்டதுனால, நான் வந்து நிறைய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணேன். ஆனால் கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணவே முடியல. நான் போயிட்டே இருந்தேன் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து எல்லோரும் ஒரு 35 பேர் ஜாயின் பண்ணாங்க. அதில் வந்து அவ்வளோ பேர் போயிட்டாங்க, ஒரு வாரம் காலி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் எக்ஸாம் வச்சாங்க. எக்ஸாம் வச்சதில் யாரெல்லாம் ஜெயிப்பான்னு பார்த்தா, அதில் நான் வந்து ரொம்ப மீடியம் மார்க்கு எப்போவுமே, ஆனால் மற்றவங்களாம் நல்ல மார்க்கு. நான் பார்த்தா என்னடா இவங்களாம் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, அப்போ நம்மளாம் ரொம்ப நாள் காணாமல் போக மாட்டோம், நம்மளாம் ரொம்ப நாள் காணாமல் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பார்த்தா தெரியுது, யாரெல்லாம் நல்ல மார்க்ஸ் எடுத்தாங்களோ அவங்க எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு கஷ்டப்பட்ட வேலை, கஷ்டமான வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் வேணும், டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி வேணும். எங்கே போனாலும் நீ படித்தா நல்லா இருப்ப, நீ படித்தா நல்லா இருப்பேன்னா, படித்தா நல்லா இருக்கிற வேலை வேறு இருக்குது, அதில் மட்டும்தான் நம்ம படித்தா நல்லா இருப்போம். சில வேலைக்கு படிக்கிற வேலைலாம் கிடையாது, இறங்கி அடிக்கிற வேலை தான் இருக்குது. நான் நினச்சி பார்க்குறேன், என்னோடய எல்லோரும் அவங்கவுங்க பிள்ளையில வந்து என்ன அந்த அது படிக்க வைக்க, நீட்ஸ் படிக்காத இல்லை இல்லை பிள்ளையில் டாக்டர் ஆகுதோ இல்லையோ அந்த டாக்டர் ஆகுதோ கோச்சிங்கில் போட்டு ஒரு 2 லட்சத்தை போட்டு அதில் ஜாயின் பண்ணி படிக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தெரியுது அது ஆகாது அப்படின்னு மாதிரி மற்ற ஏதாவது சாதாரணமாக பண்ணும். நான் அப்படி நினச்சி பார்க்கேன், இன்றைக்கி நான் ஸ்டேஷனில் பக்கம் எல்லோரும் போயிட்டுருக்கப்போன்னா நம்ம பிள்ளையை நம்ம அந்த மாதிரி எதுவும் பெருசாக படிக்க வைக்கல அப்படி யோசிச்சு பார்க்கேன். அது இறங்கி அடித்தா அது பைக் விட்டுது, கார் விட்டுது, அப்புறம் வந்துட்டு நான் ரோஸ்ஸாக சொல்கிறேன். மார்க்கெட்டிங் போனால் இன்றைக்கி இந்த ஸ்டேஷன், இன்றைக்கி அந்த ஸ்டேஷன், இன்றைக்கி இங்கே, இன்றைக்கி அந்த ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இது வந்து எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுது பார்த்தா 8000 ரூபா சம்பளத்தை வந்து வேலை விடுதான்னு சொன்னோன்னா 18000 மாற்றிட்டாங்க. ஸோ எல்லா நீங்கள் யாருக்காவது ஒரு இது இருக்கீங்களா, நான் படிக்கல, எனக்கு சரியாக தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது, தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாதுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட ஒரு திறமையும் இறங்கி அடித்தா போதும், எங்கேனாலும் ஜெயிக்கலாம். ரோஸ் அவளே படிக்கிறா, அவளே வேலை செய்கிறா, அவளே காலேஜ் ஃபீஸ் கட்டுறா, எல்லாம் அவளே பண்ணுறாங்க. படிப்பு வேறு, இது வேறு. அதேமாதிரி நானும் உள்ளே போய் போனோன்னா எனக்கு மார்க் எடுக்கல, நான் 50-60 போய் 50 மேலே எடுத்தேன், பாஸ் ஆகிட்டேன், அதனால் என்னை வச்சுருந்தாங்க. மற்றவங்களாம் 75%, 90% அப்படின்னு பயங்கரமாக எடுத்திருந்தான். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா ஒரு வாரத்தில் எல்லாம் விட்டு போயிட்டேன், ஒருத்தனும் கிடையாது. அப்போ அந்த கேள்வி கேட்டாங்க, எல்லோரும் இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் விட்டுட்டு போனீங்க அப்படின்னா, எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், எனக்கு வயிற்றில் பசி, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு ரோஸ் என்ன குழந்தை இருக்குது, ஃபேமிலியை பார்க்கணும், நான் அதை பார்ப்பேன்னா நான் வந்துட்டு இவங்களுக்கு காலேஜ் போகும்போது சுற்றிட்டு இருப்பேனா, இல்லை நான் வந்து என் லைஃப்பை பார்க்கணும், என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பயம். மற்றவங்களாம் வேலை பார்த்தாலும் ஓகே, வேலை பார்க்கறதுல ஓகே. இவ்வளோத்துக்கு நான் வந்து ப்ராடக்ட் ஃபண்ட் கிராஜுவேட்டிலாம் 8 வருஷம் வேலை பார்த்த ஒரு கம்பெனியை விட்டுட்டு பேப்பரில் ஆடை பார்த்துட்டு அந்த கம்பெனிக்கு போனேன். பார்த்தா அப்போ தான் ஷேர் மார்க்கெட் இன்ட்ரடியூஸ் இந்தியாவில் 2000. பசி வந்து வயிற்றில் பசி இல்லை, அதனால் நான் அந்த வேலையை விடவே முடியாது. காணாததுக்கு எனக்கு எல்லா இடத்துலையும் கொடுத்த சம்பளத்தோட இங்கே சம்பளம் நிறைய அப்புறம் 15 இருந்ததுனால இன்னும் சம்பளத்துக்கு விட்டாங்க, டபுள் ட்ரிபிள் ஆகிட்டாங்க. ஒரு மனுஷ நிலமை என்னன்னா 2500-4500 சம்பளம் பார்த்தா அவன் நேராக வந்து கூட தருவானா அப்படின்னா 5500 சம்பளம் தருவீங்களா, என்னோட தரண்டா இது தேட்டா கூட சொல்லிருக்கலாம் அப்படின்னு மாதிரி கொஞ்சம் கழிச்சு 7500 ஒரே மாதத்தில், அப்புறம் 9500. ஏன்னா எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க, நான் மட்டும் விடாமல் இருந்தேன், இவனும் பேர கூடாதுன்னு சொல்லிட்டு சம்பளம் கொடுத்தாங்க. ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வயிற்றில் பசி இருந்தால் செஞ்சிருவோம், ஆனால் ஒரு விஷயம் வந்து செய்கிறதுக்கு ஏன்னு காரணம் தெரியாது. நிறைய பேர் புருஷன் பின்னாட்டுமா தண்ணி அடித்து சுற்றிக்கிட்டு சம்பாதிக்காமல் அம்பாடு இருப்பான், ஏன்னா அவனுக்கு இவங்களாம் காப்பாற்றணும் அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. முறவரை அவனுக்கு அதை தவிர இன்னும் நிறைய இம்பார்டன்ஸ் இருக்கும், அதுதான் மெயினாக இருப்பான். இப்போ நம்ம ஒருத்தர் நினச்சா என் பொண்டாட்டி பிள்ளை நான் தான் காப்பாற்றோம் அப்படின்னா அவன் காப்பாற்றுவான், ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு எனக்குன்னு சுய மரியாதை உண்டு, அம்மாட்ட கேட்டு அப்பாட்ட கேட்டு காலம் ஃபுல்லாக சும்மா சுற்றிக்கிட்டு நான் அது செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன், இந்த தனுஷ் படம் சொன்ன மாதிரி
நடிக்க புரிய அவள் அங்கே தனுஷ் அது இங்கே அஜித் விஜய் நிறைய போட்டி இருப்பாங்க மேடம். பிரியா அவன் என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் நொண்டிச்சாக்கு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களா. அவங்களுக்கு வந்து உள்ள பசி இருக்காது, வயிற்றில் பசி இருக்காது, ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாது, அவங்க பண்ண முடியாது ஒன்று. ஸோ ஒரு காரியத்தை உங்களால் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வயிற்றில் பசி இல்லை, அதனால பண்ண முடியல. ஓகே, வயிற்றில் பசி இருந்தால் பண்ண முடியும். ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து அப்போ நம்ம ஒரு மனுஷன் கண்டிப்பாக பண்ணிடுவான். எனக்கு ஒரு ஜோக்கியாக வருது, ஒய்ஃப் வந்து நான் எப்போ வீடியோ எடுத்துகிட்டு போகலாம், குழந்தைக்கு காலம் ஃபுல்லாக வந்து ஒய்ஃப் அவங்களுக்கு அவன் உச்சா போனா கழுவுறது அது எல்லாம் காலமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு நாள் அதேமாதிரி எடுத்து தொடச்சி கிடச்சி எடுத்து ஜூஸ் சின்ன பையனாக இருக்கும்போது பவுடர் வீட்டெலாம் போட்டு விட்டேன், அதை வீடியோ எடுத்து போட்டேன், அது 5000 வியூஸ் போச்சு அந்த அப்பம் இன்ஸ்டாகிராம்லேயே. இல்லை நான் காலம் ஃபுல்லாக பண்ணதேன் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஒரே நாள் பண்ணி அது பெரிய உலக ஃபேமஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் அப்படின்னு அந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். என் ஒய்ஃப் எடுத்து சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, என்னாச்சு, ஆமாம் உடனே வீடியோ எடுத்துருவார், எதுக்கு எடுத்தாலும் உடனே கேமரா எடுத்து வீடியோ எடுப்பார். சரி ஓகே, அப்போ இந்த மாதம் வந்து பைசா கேட்காதீங்க, எதுக்கும் கொண்டாங்க கொண்டாங்க, எப்படி வீடியோ எடுக்கணும், இப்படி எடுக்கணுமா, இப்படி எடுக்கணுமா, இப்படி எடுக்கணும். ஸோ பணம் வரும்போது ஒருத்தன் செஞ்சிருவான் சரியா ஒன்று. ரெண்டாவது நம்ம செய்கிறோம் நமக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னா நம்ம சரியாக செய்யலைன்னு அர்த்தம் ஒன்று. அடுத்து இன்னொன்று வந்து நீங்கள் என்ன வேலையாவது செய்கிறீங்க அந்த வேலையில் வந்து உங்களுக்கு இதே தேவையில்லை, என்ன சொல்லுவாங்க பணம் தேவையில்லை, உங்கள்கிட்ட எக்கச்சக்க பணம் இருக்குது எல்லாம் இருக்குது, அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் ஒரு வேலை பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க சரியா? பணம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது, பணம் எக்கச்சக்கமாக இருக்குது உங்கள்கிட்ட, வேண்டற வசதி இது எல்லாம் இருக்குது. அப்படி ஒரு காலத்தில் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது வேலை பண்ணால் என்ன வேலை பண்ணுவீங்க? அந்த ஒரு வேலை தான் நீங்கள் பண்ண போகிற வேலை. ஒரு மனுஷன் என்ன நடந்தாலும் சரி இது செய்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை செய்கிறதையும் யாரும் பாட மாட்டாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் படிக்கிறது அது யாரும் காசு கொடுத்து படிக்க வேண்டாம், புக்கு படித்தா புக்கு படிக்க படிக்க அப்போ எனக்கு எப்போ நிம்மதி கிடைக்கும், எப்போ அமைதியாக இருப்போம், அந்த புக்கெலாம் படிக்க முடியும் அப்படி ஒரு அது மேலே ஒரு பசி இருந்துகிட்டே இருக்கும். படித்து சும்மா இருப்போம், படித்தோன்னே யாருக்கே சொல்லணுமே அப்படின்னு தலை இல்லாட்ட தலை வெடிச்சிடும். அது இது என்னோடய பேஷன், பேஷனாக இது இதுதான் என் உயிராக இருந்திருக்கு. ஒருத்தர் நான் ட்ரைனிங் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன், அப்போ நான் என்னடா 2 மணிக்கு வந்தால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, பக்கத்து வீட்டில் வந்து வந்த மாதிரி இருக்கீங்க, இல்லைம்மாண்ணா அங்கே கூணாலேருந்து இவ்வளோ வண்டி கிடிச்சு காரை பிடிச்சி டெம்போ பிடிச்சி லாரில் ஏற வந்திருக்காங்க. அப்போ தான் நினச்சேன் உள்ளுக்குள்ளே அந்த விஷயம் கண்டுபிடிச்சோம். ஒரு மனுஷன் 2 தடவை பிறக்கான், ஒன்றாவது அவன் பிறக்கும்போது, ரெண்டாவது அவன் என்ன அவன் எதுக்காக பிறந்தான், எது அவனை வாழ வைக்கி, எது அவனால் எது அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேஷன் கண்டுபிடிக்கலாம், அது வந்து ரெண்டு தடவை ஒருத்தன் கண்டுபிடிச்சானோ இந்த ரெண்டு ஒருத்தன் இவன் கண்டுபிடிச்சானோ அவனுக்கு கன்சிஸ்டன்சி பிரச்சனையே வராது. நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஏதோ வந்து செய்ய மாட்டேங்க, ஏன்னா சரியான விஷயம் சொல்லலை, இடிக்கிற விஷயம் சரிங்க, ரெண்டாவது சரியான ஒய் பாயிண்ட் இல்லை, இந்த ரெண்டு இருந்தால் வந்து பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கன்சிஸ்டன்சி